தப்பா நினைக்காதீங்க. லலித் ரொம்ப சீக்கிரமா ப்ரமோஷன் ஆகி ஆபீசர் ஆனவங்க. அதுக்கு ஸ்டேட் ஃபார்வர்ட் மட்டும் காரணம் இல்ல, புத்திசாலித்தனம் கூட. அதனால எங்களுக்கெல்லாம் சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உனக்கு இது நாள் வரைக்கும் மூளையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் இருக்கு. வாழ்த்துக்கள். வெளியே தெரிஞ்சா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன்னை நிரபராதி நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எத்தனை கிரிமினல்ஸ், இவங்களை எல்லாம் சட்டத்து முன்னால நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா என்னோட முதல் கடமை. இந்த ப்ராசஸ் என்னோட வேலை என்ன? உயிரே போனாலும் எனக்கு அக்கறையே இல்லை. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆனா உங்க டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம நீங்க தனியாளா இவ்வளவு பேரை எதிர்த்து போராட முடியுமா? என்ன கிரிமினல் ஃபைல் எடுக்கறீங்க? முள்ள முள்ளால் தானே எடுக்கணும் பாங்க. இந்த கேஸ்ல ஒரு கிரிமினல் தான் நமக்கு பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். ஒரு கிரிமினல் போலீஸோட எப்படி பார்ட்னர் ஆக முடியும்? உனக்கு தெரியாது ருத்ரா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏராளமான காம்பினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா வொர்க் அவுட் ஆகும். சரி, ஆனா நீங்க சொல்ற ஆள் ஒரு கெட்டிக்காரனா இருக்கணுமே. வெக்கத்தோட்டு சொல்லட்டா, கிரிமினல்ஸ்ல நிறைய பேர் எங்களை விட கெட்டிக்காரங்களா இருக்காங்க. இப்ப நான் தேடிட்டு இருக்கனே, இந்த ஆளு புத்திய கொஞ்சம் நல்ல வழியில பயன்படுத்தியிருந்தா இன்னும் ஐஜி ஆயிருப்பான். போன வழியில போனா கிரிமினல் ஆயிட்டான். இதா கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த பிரகஸ்பதி தான். நல்ல ராஜகலை, திருட்டு மொழி. சிங்காரம், பங்காரப்பா, நமச்சிவாயம், அகமது, பால்ராஜ், வெரி குட். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பேர் கொடுத்துருக்கான். இவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியணுமே, அது ஒரு வேலை. ஆனா இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இல்ல, திருட்டு கொடுக்கற மாதிரி இருக்கு. நீ சிரிப்ப பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த ஆளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், மீதி விவகாரத்தை நீயே ஊகிச்சுக்கோ. எவ்வளவு பெரிய ஆளுன்னு. சாரி சார், பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம். வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா நான் கஸ்டமர் இல்ல, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கே எப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க. டைம் பாம் தரங்க சாமி, தரங்க. சாவி எடுத்து கதவு போட்டு சீக்கிரம். சாவி பையில போடும். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கணும், நான் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? அரே, என் ட்ரெஸ் தான் ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன். உண்மையை சொன்ன நாட்டுல எவனுமே மதிக்க மாட்டீங்களா? யாரும் சத்தம் போடக்கூடாது. பொம்பளையில பேசாம இருக்காங்க. போங்க எல்லாம் ரைட்ல போய் லைன்ல நில்லுங்க. கம் ஆன் குயிக்.
கரெக்ட் அமுக்கிட்டீங்கல்ல அது வந்து அது தெரிய அமுக்கலனா இன்னொரு தடவை அமுக்கிருங்க ஏன்னா போலீஸ் வரலனா எனக்கு தான் வம்பு வந்து சேர்ந்துரும் வேறமே எனக்கும் போலீஸ்க்கு தான் அமுக்குங்க அமுக்கியா போதும் போதும் இது என்ன தையல் மிஷினா எந்திரிங்க மேனேஜர் நீங்க தானே சீனியர் மேனேஜர் அது சரி இந்த பேங்க்ல எல்லா ரூமுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு குத்துசாவி இருக்குமே அதை எடுங்க தரேன் இந்தாங்க இல்ல இல்ல உங்க கையில இருக்கட்டும் வாங்க இப்படி வேக 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 டைம் இல்ல இது என்ன ரூம் இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஒரு டோர் தவிர வேற ஒரு டோர் இல்லையா இல்ல உள்ள போங்க நானு வரேன் இருங்க இருங்க எல்லாரும் போயிட்டா இப்படி எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா நீங்க இருங்க நானா நான் தான் கடிச்சன எத்தனை பேர்ல கதவை தாழ் போடு இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு இந்த கஜானா எந்த பக்கம் கஜானா அங்க இருக்குது வாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வாஸ்தவம் தான் சாமி மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போடுறவங்க சம்பாதிச்சிருக்காங்க ஆனா எனக்கு வயிற்றுக்கு போட்டுக்கிறக்க இல்லையே அதனாலதான் லைஃப் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தரங்க சில விஷயங்கள் எல்லாம் நியாய தூரம் பார்த்தா முடியாது நாராயணா நாராயணா இந்த சைடு திறக்கவா இந்த சைடு திறக்கவா இந்த சைடுல என்ன இருக்கு இந்த சைடுல என்ன இருக்கு இதுல நகை இருக்குது இதுல டைமண்ட்ஸ் இருக்குது இது நமக்கு சரியா வராது இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசு ஆக்குறது சாமி நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேணாம் நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க பழைய நோட்டு இருக்கிறது கூட்டு போங்க பரவாயில்லையே நீ ரொம்ப ஆசைப்படுற நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன் பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது அப்படியா வாங்க என்ன ஒரு லட்சுமி கலை தம்பி நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிள் எடுத்துட்டு வாங்க சரி இத பாருங்க இதுதான் சாக்குன்னு சொல்லி ஒன்னு ரெண்டு கட் எடுத்து நைசா வேட்டிக்குள் விட்டாதீங்க டோர் லாக் ஆயிருக்கு சார் உடைச்சு உள்ள போலாமா அவசரப்படாதீங்க பட்டப்பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா போட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான் அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தானா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம் அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க என்ன பேசாம நிக்கிறீங்க இவ்வளவுதானே அவ்வளவுதான் என்ன இவ்வளவு பெரிய பேங்க் இருக்கிறீங்க இவ்வளவு வாங்குறீங்க சே பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்திருக்கலாம் ஹலோ வணக்கம் யார் ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா நான் கமிஷனர் தான் பேசுறேன் நீ யாரு நான் மதுரை பேசுறேன் சார் அட ஊரை கேட்கலையா உன் பேர் என்ன அட ஊரு பேர் எல்லாமே மதுரை தாங்க ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க ஓகே என்ன விளையாடுறியா சாரி சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன் துத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது நீங்க மாமூலா பேசுற டைலாக்கே பேசிட்டு எப்படி சார் ஒரு நிமிஷம் மேனேஜர் இது என்னன்னு பாருங்க நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க ஒரு நிமிஷம் மேனேஜர் பேசுறாரு சார் சார் நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார் எனக்கு ரெண்டு பொண்டாட்டி பத்து பிள்ளைங்க சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார் இத பாரு நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன் இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் சார் இவட துப்பாக்கி மாத்திரம் இல்ல சார் உடம்பு டைனமைட் வச்சிருக்கிறான் சார் உள்ள பாம்பு வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு நாங்க ஒரு பத்து பேர் மாட்டிட்டு இருக்கிறோம் எந்த நிமிஷம் நடக்கும் தெரியல சார் பிளீஸ் காப்பாத்துங்க சார் நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திருவோம் எதுக்கும் அவருடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க அட நீங்க வேற ஆனா பெஃபூன் மாதிரி கலகலா சாயம் பூச்சிட்டு இருக்கிறான் இல்ல அங்க அடையாளம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சார் நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயவுசெய்து எங்களை காப்பாத்துங்க சார் பிளீஸ் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார் சரி சரி காப்பாத்திருவாங்க ஹலோ கமிஷனர் சார் நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாம்பு அடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்ல பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆயிரும் அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும் சரி ஓகே என்ன வேணும் சொல்லு சொல்றேன் சார் இது புடிங்க
கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு ரெண்டு சூட் கேஸ் வேணும். ரெண்டு கூட வேணா சார், ஒன்னு இருந்தா போதும். ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட் கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கிறதுனால அங்கே இங்கே இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால ரெண்டே ரெண்டு பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. பிரியாணியா? ஆமாங்க, சிக்கன் பிரியாணி. ஆமா, இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க? அதே நீயே சொல்லு. கன்னிவேராவா இல்ல தாஜ் கோரமண்டலா? இல்ல இல்ல, அதெல்லாம் பெரிய லெவலு, அது நமக்கு சரியா வராது. நம்ம கஜேந்திர விலாஸ் இல்லனா வேலு மில்டரியில வாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா உள்ள இருக்கிறவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொன்னா கொண்டு வர நீ கொஞ்சம் கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பணும். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டு எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரால் எங்கூட இருக்கணும்ல? ஒண்ணு பண்ற, மேனேஜர் எங்கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்களே, ராமசாமி இருக்கிறான், பொம்பளை டைபிஸ்ட். சுமதி இருக்குது. கல்யாணம் ஆகல? இல்ல, கல்யாணம் ஆகல. எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அது போதும். இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கூட இருக்கட்டுங்க, மத்தபடி நீ கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, எனக்கு பயமா இருக்குது. மாருதி கார் கேட்டிருக்கா, அதை வச்சு எவ்வளவு தூரம் எஸ்கேப் ஆக முடியும்? முட்டாள்தனமா இருக்க. கதை அடிச்சு உள்ள போலாமா சார்? நோ 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 நோ, உள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாம எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. முதல்ல மாருதி கார் வரட்டும், அவரை வெளியே விட்டு ஈஸியா பிடிச்சிடலாம். சொல்லுங்க, மாருதி காரும் பெட்டையை வந்தாச்சு, பெட்டையை வந்து எடுத்துக்க. நான் வெளியே வந்த கதை கட்டுறாது, நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன். அப்புறம் சார், இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ், அதனால உள்ள இருக்கிறதால வெளியே படிச்சுன்னு தெரியுது. அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க. ஆமா, கருப்பு கண்ணாடி குயிக். தேங்க்யூ. வாங்க, சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே, லிப்ஸ்டிக் தொடங்கி சார். இவ்வளவு பேர் இருக்கல, என்ன பிரயோஜனம்? பாக்ஸ்டுங்க, பாக்ஸ்டுங்க, அவ்வளவுதானா? கொண்டாங்க, உள்ள போங்க. சுமதி, நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதி கார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். உனக்குதான் பெட்டி வந்தாச்சே, பாதி பேரை வெளியே அனுப்பிடு. ஏன் சார், ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சுட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பினா எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன், மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ, என்ன சார் கட் பண்ணிட்ட ராஸ்கல்? தெரிஞ்சுக்கிட்டு Don't shoot! Police! Jesus! Jesus! No! Don't worry. Take this. My wife is... Okay. I'm going to come through. Come on. 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 Manager room.
பணம் எல்லாம் பெட்டில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வரதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் ஏறக்குறைய முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஹார்ட் ஆஃப் தி சிட்டில இருக்கிற பேங்க்ல தனியா சுத்தி இருக்கிற போலீஸ்கெல்லாம் தண்ணிய காட்டிட்டு கொள்ளை அடிச்சுட்டு பட்ட பகல தப்பிச்சு ஓடி இருக்கான். அவனே திருட்டு கொடுக்கிற ஆளுன்னு சொல்ற நீ? என்ன அந்த ஆளுக்கு கல்யாணம் கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது. புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, எம் பாட்டு தப்புன்னு தெரியாது. ஆமா, என் ரூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, எம் பாட்டு தப்புன்னு தெரியாது. எந்த வழி போறா என்ன, ஏழைக்கு தான் உதவிடணும். அந்த வழி சரியோ தவறோ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டேன். என் ரூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது. மேடு பள்ளம் நாட்டுல ஏன் கூறுங்க, மாடியுள்ள வீட்டின் பக்கம் மண் குடிசை பாருங்க. இல்லைன்னு யாரும் கேட்டா இருக்கிறவன் கொடுக்கணும். இனத்தோடு சேர்ந்தே உண்ணும் காப்பை போல நடக்கணும். பிறக்காக வாடுற பேர வரலாறு பேசும், அது போல வாழ்ந்துட்டு பொண்ண பாராட்டும் தேசம். மனையேங்கி தினம் தூங்கி பல வருஷங்கள் போச்சு சுதந்திரம் வாங்கி. என் ரூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது. எந்த வழி போனா என்ன, எனக்கு தான் உதவிடணும். அந்த வழி சரியோ தவறோ